வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஸ்லீப்லெஸ் நைட். என்னங்க புதுசா இருக்கே தலைப்பு? ஆமாங்க, நமக்குள்ள நோய, நமக்குள்ள படுற கஷ்டத்தை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்ல, அதுதாங்க இன்றைய பதிவு. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், என்னை மோட்டிவேட் பண்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் வராது? நானும் அதில் ஒருத்தி. அதனால தான் உங்ககிட்ட நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். கை குழந்தைங்களுக்கு தூக்கம் வராது. ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் பகலில் பிறந்தா பகல் அழுவும், இரவில் பிறந்தா இரவில் எழுந்துச்சா அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கும். ஒரு பக்கம் ஹெல்த் ரீதியாக முதியவர், டிப்ரெஷன் உள்ள பேஷண்ட் எனக்கே கூடும். சில ஓல்டு மெமரிஸை நினச்சா எனக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது நான் சண்டை போட்டுட்டு வந்தால் எனக்கு தூக்கம் வராது. அதை மாதிரி தாங்க, தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். சாப்பாடு, தூக்கம், காத்து, மூணுமே ரொம்ப முக்கியம். தூக்கத்தை தொலைச்சவங்களுக்காக இன்றைய பதிவு, சரிங்களா? இன்றைய பதிவு தூக்கத்தை தொலைச்சவங்களுக்கு என்ன சொல்ல போறேன்? நான் டாக்டர் இல்லைங்க, என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பார்க்கிறேன். இப்போ நான் கூட மிட் நைட் மூணு ஆயிடுச்சு, ஐயோ நாலாயிடுச்சு, இன்னும் நம்ம தூங்கலையே, டிப்ரெஷன். ஏன் இந்த டிப்ரெஷன்? ஏன் நம்ம இந்த தூக்கத்தை கலைக்கிறோம்? ஓகே, இதுக்கு காரணம் என்ன? ஒன்று, நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா மனசில் இருக்கிற வேதனைகள், ஓல்டு மெமரிஸ் உங்களை படுப்படுத்தும். உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் தூக்கம் வராது. நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கரெக்டாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் ஃபஸ்ட். செகண்டாக ஹாட்டாக கொஞ்சம் பால் அது மாதிரி குடிச்சிடணும். 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உணவு சாப்பிட்டுடணும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, தெரியாத விஷயம் எதுவுமே இல்லையே. தூங்கலன்னா அதுக்கு நீங்க மட்டும்தாங்க காரணம், வேற யாரும் கிடையாதுங்க. எல்லாத்தையும் தூக்கி அப்படி அப்பாடி போட்டுட்டு, மொபைல அப்படி எடுத்து எட்ட வச்சுட்டு, நல்லா கண்ணை மூடிட்டு தூங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா தூக்கம் வரும், சரிங்களா? சாதாரண இதுதான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்றது, யோ இன்னைக்கு நல்லா தூங்கலப்பா, இன்னைக்கு என்னுடைய அமைதி கெட்டு போச்சு. அது உனக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கும் தான். காலையில எழுந்திருச்சு நைட்டு ஃபுல்லா தூங்காத, எதையோ கண்ட விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு அடுக்கலையில போக முடியாது, சமைக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, அங்கேயும் பேஷண்ட் மாதிரி டிப்ரெஷனா இருப்போம். ஸோ நம்மளுடைய அமைதியை கெடுத்துக்கிறது மூணாவது மனிதர் கிடையாது, நீ. ஓகேவா? அந்த தூக்கத்தை நம்ம எப்படி வர வைக்கணும், அதுதாங்க நான் சொன்ன மூணு. எல்லாத்தையும் விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் அப்படி அப்பால தூக்கி போட்டாவே கண்டிப்பா தூக்கம் வரும். நம்ம மனசு கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா தூக்கம் கண்டிப்பா வருங்க. இதுக்காக எந்த தூக்கம் மாத்திரையும் நமக்கு தேவைப்படாது, யாருடைய ஆறுதலும் நமக்கு தேவையில்லை, நமக்கு நம்ம தாங்க மருந்து. நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த உலகத்துல நம்ம தனியாதான் பிறந்து வந்திருக்கோம், போகும்போதும் தனியாதான் போக போறோம். ஏங்க இந்த தேவையில்லாத மனிதர்களை பத்தி நம்ப நினைச்சிட்டு அழுதுட்டு நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்துக்கணும்? தூக்கம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம ஒரு நாளைக்கு நிரந்தரமா தூங்க போறோம், இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு தூக்கத்தை தூங்கி அன்றைய நாளை முடிச்சு மறுநாள் புத்துணர்ச்சியா சந்தோஷமா எழுந்திருப்போம், சரிங்களா? தூங்கலன்னா அதுக்கு காரணம் வேறொரு மனிதர் கிடையாது, நீங்க மட்டும்தான், சரிங்களா? அந்த தூக்கத்தை, ஐயோ தூக்கம் போச்சே, எனக்கு உடம்பு சரியில்லையே, எனக்கு மனசு சரியில்லையே, மாத்திரை போட்டும் தூக்கம் வரலையே அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாங்க. உங்ககிட்ட மனசு கண்ட்ரோலா இருந்தா சாவி உங்ககிட்ட இருக்கு, சரிங்களா? பூட்டு உங்ககிட்ட தான் இருக்கு, தூக்கம் வர வேண்டிய சாவியை பூட்டிட்டு அமைதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்பு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு சந்திப்புல சந்திக்கலாம்.